ஜிலருக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ கிட்ட கணக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர்த்தால பணம் சம்பாதிக்க முடியாது, கரெக்டா? ஆனா நிறைய பேர் இந்த லாக்டவுன் டைம்ல ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னிங் ஆப் என்ன இருக்கு, ஏர்னிங் வெப்சைட் என்ன இருக்கு, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெட்ல இப்போ வரைக்கும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா சில குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாதா? வெளியே போய் உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும், வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும், உழைச்சு சாப்பிட்டாதான் வயிற்றுல வந்துட்டு சாப்பாடு ஒட்டும், நோக்காம எப்படி நோம்புக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சில குரூப் இருக்காங்க. நம்ம என்னதான் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாலுமே இப்போ வரைக்கும் அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டாலே இல்லை, நீ சொல்றது போய் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கிறப்போ ஆன்லைன்ல எந்தெந்த மாதிரிலாம் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியுங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இது வீடியோ பார்க்க போறோம். நீங்க உங்க நண்பர்களுக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ கொண்டு போய் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் ஏன்னா ஏர்னிங் ஆப், ஏர்னிங் வெப்சைட், டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் ஆன்லைன்ல எந்தெந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்கு, எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் டைம் பீரியட்ல, ஏன்னா இந்த லாக்டவுனில் ஒரு ரூபா நமக்கு கிடைச்சாலுமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது லாக்டவுன் டைம்ல எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சுத்தமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தரதில்லை யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அந்த பெல் ஐக்கான் ஆல் இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களும் மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் 100% ஆன்லைனில் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ கம்மியிலேருந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுற வரைக்கும் அப்படியே லைனாக நான் பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன், ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும். இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும், ஓகேவா? ஸோ முதல்ல ஆண்ட்ராய்டு விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏர்னிங் ஆப்னு ட்ரை பண்ணாலே ஏர்ன் டாக் டைம், டாஸ்க் பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிக் கேஷ் போனி, ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்ஸ் வரும், நீங்களே செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரேடிங் ஆப் நிறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரேடிங் ஆப்ல வந்துட்டு ஒர்க்கே தேவையில்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பிட்காயின் ப்ரைஸோ இல்லை டாலர் ப்ரைஸோ ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பண்ணி பெட் பண்ணாலே போதும். ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் அழகாக பணமும் சம்பாதிக்க முடியும் ட்ரேடிங் ஆப்ல. ஸோ அந்த ட்ரேடிங் ஆப் பிளே ஸ்டோர்ல நிறைய அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருந்தாலே போதும், உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஏர்னிங் ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும், கிட்டத்தட்ட வாழ்க்கையில செட்டில் ஆக முடியுமா, மாசம் ஒரு 50,000-40,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நீங்க வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி நீங்க ஏர்னிங் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 3,000 ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். இல்லைனா அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் மாதத்திற்கு. ஸோ அது 10,000 ரூபாங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரேரான ஒரு ஏர்னிங் ஆப்ல தான் அந்த மாதிரி 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுவும் நிறைய ரெஃபரல் பண்ண வேண்டியது இருக்கும் செல்ஃபை விட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கும் போது வந்தோம் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு, நம்மளோட இன்டர்நெட் பேக்கப் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஏர்னிங் ஆப் மூலமா ஏர்ன் பண்ணி நிறைய பேர் இப்போ வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம சேனல்லே நிறைய பிளேலிஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏர்னிங் ஆப்ஸ், எல்லா ஏர்னிங் ஆப்ஸும் போட்டுருக்கோம். நீங்கள் கேம்ஸ் விளாண்டா பணம் வந்துட்டு சம்பாதிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பணத்தை சம்பாதிக்க முடியும், உங்க நண்பர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ண பணத்தை சம்பாதிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் லிங்க் ஷார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஏதாவது லிங்க் உங்க நண்பர்களுக்கு அனுப்புற முன்னாடி அதை போட்டு ஷார்டன் பண்ணி அனுப்பினீங்கன்னா அந்த நண்பர் உங்க நண்பர் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அப்படியே பணம் சம்பாதிக்க மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் மட்டுமே இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஐ மீன் இவ்வளோ ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்ஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம சேனல்லே குப்பை மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டு தள்ளியிருக்கோம். ஸோ மறக்காம பிளேலிஸ்ட் ஐக்காலையும் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் மறக்காம கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாமே இந்த லாக்டவுன் டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில ஏர்னிங் ஆப்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சில ஏர்னிங் ஆப்ஸ் ரெவன்யூவும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏர்னிங் ஆப்ல இருக்கு அப்படிங்கிறத அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி அழகாக நீங்க சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த லாக்டவுன் டைம்ல மாசம் 3,000 ரூபாய் பத்தாது, ஆண்ட்ராய்டு ஆப் வச்சு என்னால் ஏர்ன் பண்ணிக்கவும் முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, ஒரு லேப்டாப்புக்கு இல்லைனா வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு நல்ல ஒரு ஏர்னிங் மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட ஏர்னிங்ஸ் இருக்கு. நீங்கள் படித்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லேப்டாப்பு இல்லைனா வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அதை யூஸ் பண்ணி உங்களால் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியும். அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப். நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்கு வெப்சைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே கூகுள் குரோமில் போயிட்டு ஹவு டு ஏர்ன் மணி இன் லேப்டாப் யூசிங் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர்னு சர்ச் பண்ணி
பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கூகுளில் டாப் லிஸ்ட்டில் இருக்க வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ எல்லாமே ட்ரஸ்ட்ஃபுல்லான வெப்சைட்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேப்சா டைப் பண்ணுற ஜாப் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அந்த பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ப்ரோ நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன், என்னால் ஃபோட்டோ சேல் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் தான் இருக்குல்ல. ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை காசு கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, சூப்பராக நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு $10, $5, $50, $100 வரைக்கும்லாம் ஒரு ஃபோட்டோவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க, நீங்கள் படித்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி, ஒரு கேப்சா பார்த்து டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பேராகிராஃப் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் ஃபோட்டோ அழகாக எடுப்பீங்க அப்படிங்கிறப்ப ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணி பணம் பார்க்குறதுங்கிறதும் ரொம்பவே ஈஸி. ஸோ இதெல்லாமே லேப்டாப் கம்ப்யூட்டர் தான் உங்களால் பண்ணிக்க முடியும். அது தவிர்த்து, இல்லை ப்ரோ எனக்கு இது பண்ணாலுமே வந்துட்டு அதிகபட்சம் மணி வந்து வரமாட்டேங்குது, நான் வேலைக்கு போகிற மாதிரி ஸோ சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், வீட்டில் உட்காந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 50,000, 60,000, 1,00,000 வரைக்கும்லாம் நான் சம்பாதிக்கணும் ப்ரோ, ஆனால் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது மேக்ஸிமம் உங்களை நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஸோ அதை வச்சு உங்களால் ஜாப்ஸ் பார்த்து மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கா, இல்லைனா வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுவீங்களா, கேம் டெவலப் பண்ணுவீங்களா, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயம், நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் நல்லா வந்துட்டு நோட் பேடில் வந்துட்டு டைப் பண்ணுவீங்களா, ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணி கொடுப்பீங்களா, ஸோ எல்லா விஷயத்துலையும் ஃப்ரீலான்சரில் உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரீலான்சர் வெப்சைட்டுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும், எனக்கு ரைட்டிங் சூப்பராக டைப் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கில்ஸை கிளிக் பண்ணா அதை பேஸ் பண்ணி ஜாப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 10 paragraph, அந்த 10 paragraph நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு $10 தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த போட்டிருப்பான். இல்லை நீங்களே அந்த மாதிரி ஜாபை போஸ்ட் பண்ணனாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஜாப் ஏதாவது எடுத்து பண்ணி மணி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த $10 ஜாப் நான் எடுத்தனா அவன் நமக்கு அவனுக்கு நம்ம மெயில் பண்ண வேண்டியிருக்கும், அவன் நம்மளுக்கு ரிப்ளை மெயில் பண்ணுவான், பேராகிராஃப் அனுப்புவான், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அழகாக அவன் பேமெண்ட்டும் சென்ட் பண்ணுவான். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உஷாராக இருக்கணும். ஸோ பண்ணுறது நீங்கள் பேராகிராஃப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவன் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுறதை பொறுத்து தான் ஃப்ரீலான்ஸில் உங்களால் மணியும் சூப்பராக வந்து டேர்ன் பண்ணிக்க முடியும். ஃப்ரீலான்ஸரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மாதம் 1,00,000, 3,00,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இங்கே நம்மளை இப்பயும் நீங்கள் போய் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட கூகுள் இருக்குது, உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குங்க, போய் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், கூகுளே சர்ச் பண்ணுங்கள், ஒரு மனுஷன் ஃப்ரீலான்சர் யூஸ் பண்ணி மாதத்துக்கு எவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலைக்கே போக வேணாம், வீட்டில் இருந்தபடி ப்ராஜெக்ட்ஸை பண்ணி கொடுக்கறது மூலியமாகவே உங்களால் அதிகமாக வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன தெரியுமோ ஸோ அதை வச்சு ஃப்ரீலான்சரில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஜாப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கேப்சா டைப்பிங் நிறையா ஜாப்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் வேலைக்கு போகிற மாதிரியே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டும் சொல்லிட்டேன், ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ சொல்லியும் யாரும் நம்பலை, இப்போ இருக்கிட்டே நீ சொல்கிறதுலாம் கட்டுக்கதை தான்டா, பணம்லாம் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அன்லக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ வெப்சைட்ஸ் இவ்வளோ ஆப்ஸ்லாம் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம சேனல்லையும் மறுபடியும், ஸோ முன்னாடி தான் நம்ம ஏர்னிங் ஆப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம், ஸோ மறுபடியும் ஏர்னிங் ஆப்ஸை நம்ம போடத்தான் போகிறோம். ஸோ நிறைய ட்ரஸ்டடான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் வந்துருக்கு, ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஏர்னிங்கை பற்றி புட்டு புட்டு வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம அந்த கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கு, காலியாகவே இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஓகே மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அப்படி பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கருத்துக்கள் ஃபீட்பேக் டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சுத்தமாக நோட்டிஃபிகேஷன்ஸே தரதால யூடியூப் தரப்பிலிருந்து உங்களுக்கே தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அந்த பெல் ஐக்கன் ஆல் இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனும் ஆல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்க மிக மிக நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.